எல்லாம் பேச்சுவார்த்தையில முடிஞ்சிரும். ஒரு இந்த வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். இல்ல ஒரு அப்நார்மல் டிலே எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ்ல வாடிக்கையாக எந்த வேகத்துல நடக்குமோ அந்த வேகத்துல நடக்குது. அப்புறம் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க, எங்களால 7ஆம் தேதிக்குள்ள அந்த டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய ரிசர்ச் படி என்னன்னா, இவங்க யார் மேலாம் ரெய்டு பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியெல்லாம் இவங்களுக்கு ரெய்டு ஆனதுக்கு அப்புறம் நன்கொடை கொடுத்துருக்குதா எங்களுக்கு செய்தி இருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து கொலெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. எந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் அவங்க அறிவித்த எந்த திட்டம், அதுக்கு நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், அது எந்த திட்டத்தை தமிழ்நாடு வந்து தடுத்துருக்கு சொல்ல சொல்லுங்க. ஆனால் எய்ம்ஸில் வந்து இப்போ டிகிரி வாங்கிட்டு போகிறவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போகிறாங்க. நிச்சயமாக எனக்கு முதல்ல எனக்கு கூட்டணி பலம் தேவை, எங்கள் அப்பாவோட ஆதரவு தேவை, அது ரெண்டும் இல்லாமல் என்னால் தேர்தலெலாம் சந்திக்கல. சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்தில் இருக்கிறார், அச்சம் போக வேண்டும். 15% மக்கள் இந்தியாவில் வாழ்வோர் அச்சத்திலே வாழ முடியாது. திலகரன் அவர்கள் சிவகைக்கு வந்தார் என்றால் செட்டிநாட்டு வழக்கப்படி விருந்தோம்பல் செய்து அவரை பத்திரமாக நாங்கள் அனுப்புவோம். எல்லாம் பேச்சுவார்த்தையில முடிஞ்சிடும். ஒரு இந்த வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இல்லை ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலே எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நார்மல் பொலிட்டிக்கல் பேஸில் வாடிக்கையாக எந்த வேகத்தில் நடக்குமோ அந்த வேகத்தில் நடக்குது. அது காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிறதுனால சில சமயங்களில் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதுனால அந்த உயர்மட்ட குழு இங்கே வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் ஃபோனில் தொடர்பில் தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நான் திருப்பி சொல்லணே, இது வந்து டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற கூட்டணி வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி, ரொம்ப காலமாக இருக்கிற கூட்டணி, அதனால் சுமூகமாக முடியும், வெற்றிகரமாக முடியும், இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை முதல்ல ஆரம்பித்தது திமுக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முதல்ல ஆரம்பித்தது. இப்போ வந்து கடைசி வரை அதிமுக கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இல்லை இல்லை அதிமுக எங்கே முடிச்சிருக்காங்க? அதிமுக எந்த அதே மாதிரி தான் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோடு முடிச்சிட்டாங்க, ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட முடிச்சிட்டாங்க, கொங்கு தேசிய கட்சியோடு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சி நான் திருப்பி சொல்கிறது தான், இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் அட்டவணை வரும், அதுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் அது அப்புறம் தான் நாமினேஷன் கேண்டிடேட்லாம் வரும். அதனால் இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலேயோ, இதனால் ஒரு ரோட் பிளாக்கோ, இதனால் ஒரு எந்த விதமான மனக்கசப்போ, இந்த இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஸ்மூதாக போகுது, கூட்டணி கமிட்டடாக இருக்கிறோம், நிச்சயமாக ஒரு உரிய நேரத்தில் கண்டிப்பாக செட்டில் ஆகும். இதில் வந்து எங்களுக்கு பல உபசனங்களை வந்து வரதான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற 24 மணி நேரம் உங்களை மாதிரி ஊடகங்களாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்து தான் ஆகணும். இது ஒரு டிலே ஒரு செய்தி, சீக்கிரம் வந்துருச்சுன்னா ஒரு செய்தி, அதுக்கப்புறம் யார் வேட்பாளர்னு அடுத்த ஸ்பெகுலேஷன். இந்த எலக்டோரல் பாண்டுவே வேண்டான்றது முதல் காலத்திலேருந்து காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு. இது வந்து யார் வந்து நன்கொடை கொடுக்கிறார்கள் என்பதை வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் தெரியாமல் நன்கொடை வாங்குறது. அதுக்கப்புறம் அதில் வாங்கின நன்கொடையில் 90% நன்கொடை வந்து அந்த மூலமாக அந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக வந்தது பிஜேபிக்கு மட்டும்தான் போச்சு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டூத்லெஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னாக்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே வாங்கக்கூடாது அப்படின் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லலை. அப்புறம் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க, எங்களால் 7ஆம் தேதிக்குள்ள அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம். மொத்தமே 22,000 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அவ்வளோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டரைசேஷனுக்காக அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஆன்லைன் பேங்கிங்கிறாங்க, மொபைல் பேங்கிங்னு சொல்கிறாங்க, என்னமாலாம் சொல்கிறாங்க. இதை வந்து விசித்திரமாக இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களால் அந்த டீட்டெயிலை கொடுக்க முடியாது. இது டிப்பிக்கலாக அவங்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ். கவர்மெண்ட்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடில் இருக்கிறதுனால இது அரசாங்கம் என்பது இன்றைக்கு பாஜக அவர்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ் தான் இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாளைக்கு நாடு தொழுவி ஸ்டேட் பேங்க்குக்கு முன்னாடி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். எங்களுடைய ரிசர்ச் படி என்னன்னா, இவங்க யார் மேலாம் ரெய்டு பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியெல்லாம் இவங்களுக்கு ரெய்டு ஆனதுக்கு அப்புறம் நன்கொடை கொடுத்துருக்குதா எங்களுக்கு செய்தி இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் வந்து கொலெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலை மோசமாக இருக்குது. நானே இப்போ தான் ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணிட்டு வந்தேன் பிரச்சாரத்தில் பேசுறது. எசென்ஷியல் ஐட்டம்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நம்ம டூத் பேஸ்ட்லேருந்து தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், சோப்பு, பெட்ரோல், டூ வீலருடைய விலை, ஸ்கூல் பேக்கு, எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் எடுத்துங்க. நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் கையில், இல்லை இப்போ என் ஃபோனில் இருக்குது, நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். 10 எசென்ஷியல் ஐட்டம் எடுத்துருங்க. இது வந்து ஒரு சாதாரண குடும்பம் பயன்படுத்தக்கூடிய 10 ஐட்டம்.
நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சராசரி எல்லாமே சிலதெல்லாம் 4 மடங்கு விலை ஏறி இருக்கு, சராசரியாக 60-70% விலை ஏறி போயிடுச்சு. எல்லாம் மத்திய அரசின் திட்டங்களை, மத்திய அரசின் திட்டங்களை வந்து தடுக்குது தமிழக அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னார். அது வந்து எந்த அது வந்து முதலமைச்சர் அவர்கள் கரெக்டாக கவுண்டர் பண்ணியிருக்கார். நானும் அந்த கேள்வியை கேட்டேன், எந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் அவங்க சொன்ன அறிவித்த எந்த திட்டம், அதுக்கு நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், அது எந்த திட்டத்தை தமிழ்நாடு வந்து தடுத்துருக்கு சொல்ல சொல்லுங்க. இது என்ன வெளிப்படையாக திட்டத்தை தடுத்து விட்டேன்னு சொல்லலாம், எந்த திட்டத்தை சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண எந்த ஸ்கீமை தமிழ்நாடு தடுத்துருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொல்ல சொல்லுங்க, புள்ளி விவரத்தோடு சொல்லு, சும்மா பொதுப்படையாக சொல்ல வேண்டாம். நீங்கள் புள்ளி விவரத்தோட இந்த திட்டத்தை நாங்கள் வந்து அறிவித்தோம், இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்துச்சு, இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் போய் சேர்க்காமல் இருப்பதற்காக முயற்சி எடுத்து அப்படின்னு தெளிவாக சொல்ல சொல்லுங்கள். முதலமைச்சர் இப்போ பிரதம மந்திரியை சொல்ல சொல்லுங்கள், அதற்கு முதலமைச்சரும் இங்கே இருக்க அரசாங்கமும் பதில் சொல்லுவாங்க. எங்கே தொடங்கியிருக்காங்க, நேற்று வந்து அந்த கம்பெனி எல்என்டி ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு வாஸ்து பூஜை போட்டிருக்கார். எங்களுக்கே தெரியும் இவங்க வாஸ்து பூஜை பூமி பூஜை போடுறதுக்கும் திறக்கிறது எவ்வளோ வேகமாக, சில விஷயத்தை திறக்கணும்னா எவ்வளோ வேகமாக திறக்க முடியுன்றத சில விஷயத்தில் பார்த்துருக்கோம். இந்த பூமி பூஜை முதல் பூமி பூஜை போட்டது 4 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த பூமி பூஜைக்கு அப்புறம் ஒரு செங்கல் வைக்கலை. இப்போ திடீர்னு வந்து கான்ட்ராக்டர் வந்து நேற்று வந்து ஒரு பூஜை போட்டு போயிருக்காரு, அது ஒன்று கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னு அவங்களே தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஆனால் எய்ம்ஸில் வந்து இப்போ டிகிரி வாங்கிட்டு போகிறவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், இந்த பாஜகவோட அரசாங்கம் அதாவது ஹிந்தி இந்துத்வா சாயம் சாயல் இல்லாத அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கறதுனால அரசு ஊழியர்களுக்கு சில மன வருத்தங்கள் சில கோரிக்கைகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் வந்து அதற்காக மத்தியில் வந்து ஒரு இந்தி இந்துத்துவ அரசாங்கம் வர வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து தமிழ்நாடு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இது ஒரு இந்தியா ப்ராப்ளம், இந்தியா யூத் ப்ராப்ளம், இது ஒரு சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நிச்சயமாக நம்ம கையாள வேண்டும். அதற்கு வந்து வெறும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக மட்டும் கையாள முடியாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கவுன்சிலிங்கும் தேவை, அதுவும் முக்கியம். முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுங்க, இந்த போதைப்பொருள் அடிக்ஷன்லேருந்து அந்த பழக்கத்துலேருந்து எடுக்கிறோம்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் முடிக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை திறக்கிறதுக்கு ஃபண்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு கண்டிப்பாக இரும்புக்காரம் கூட்டு அந்த வர்த்தகத்தையும் தடுக்க வேண்டும், வர்த்தகத்தை மட்டும் தடுத்தால் இது போயிடும் நினைக்கக்கூடாது. இதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக பண்ணணும். இது இந்தியா ப்ராப்ளம், இது ஒன்றும் ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளம் இல்லை. இப்போ அண்மையில் ஒரு செய்தி வந்ததால் இதை வந்து ஒரு அரசியலாக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சாயம் பூசிக்கிறார்கள். அதனால் இது ஒரு சமுதாய பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்க முடியும். நிச்சயமா எனக்கு எங்கள் முதல்ல எனக்கு கூட்டணி பலம் தேவை, எங்கள் அப்பாவோட ஆதரவு தேவை, அது ரெண்டும் இல்லாமல் என்னால் தேர்தலெலாம் சந்திக்கல அப்பா இல்லை. நான் கூட்டணி நம்பி தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை தருவது எனக்கு கூட்டணி தான், இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் முக்கியம் அல்ல, கூட்டணி சின்னம் கட்சி தலைமை தான் முக்கியம். இதை நம்ம இதை பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 90% வாக்காளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பெயரோ பாராளுமன்ற உறுப்பினர் பெயரோ தெரியாது, அவர்கள் வாக்களிப்பது கட்சிக்கும் சின்னத்துக்கும் கூட்டணிக்கும் தான். நான் கூட்டணியை நம்பித்தான் தேர்தலில் நிற்கிறேன். சார், இப்போ 2019-24 5 வருடம் வந்து பூர்த்தி செஞ்சுட்டீங்க, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி புதுக்கோட்டையே 2 வருது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து எது எது நிறைவேற்றிருக்கு, நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி எது வருது செய்யலாம், நிறைவேற்ற முடியாதுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு அவர்கள் கட்சியை சாராதவர்களே வந்து நான் ஒரு கோஆப்ரேட்டிவ் மைண்டில் வந்து எங்கள் கூட டீலே பண்ணலை, எங்கள் கூட பண்ணலை. நாங்கள் வைக்கும் என்னென்ன பெரும்பாலான கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்கவில்லை. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 காலேஜ் கேட்டிருந்தேன், 2 காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க, ரெண்டையுமே காரைக்குடியில் அமைச்சிருக்காங்க. அதனால் சிலருக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனால் தொகுதிக்குள்ளே வந்தது என்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் சிவகங்கையில் ஒரு காலேஜ் இங்கே வந்திருக்கலாம்ன்றது சில பல பேருடைய கருத்து. என்னுடைய எம்பி ஃபண்டை நான் வெளிப்படையான முறையில் 6 தொகுதிக்கும் ஈக்குவலாக எந்தெந்த ஊருக்கு சின்ன சின்ன காரியம் பண்ணியிருக்கின்றதை வெளிப்படையாக பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலாக நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் எதிர்த்தோ எந்த சமுதாயத்தை சார்ந்தோ எந்த சமுதாயத்தை எதிர்த்தோ நான் அரசியல் செய்ததே கிடையாது. நான் வந்து ஒரு நியூட்ரல் பர்சனாக, குறிப்பாக கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி சென்சிட்டிவாக இருக்கிற இந்த பகுதியில் நான் ஒரு நியூட்ரல் பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன் என்பது எல்லா என்னை எது அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க கூட ஏற்றுக்குவாங்க, நான் நியூட்ரலாக இருந்தேன். இது வந்து தட்ஸ் அ க்ளோஸ் சாப்டர், ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒருத்தர் நியமிச்சுட்டாங்க, நான் அடுத்த வேலைக்கு போயிடணும், இல்லை அதை பற்றியே பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னுடைய சிந்தனையெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும்ன்ற போக வேண்டும். அந்த பழைய இதிலேயே போக அந்த பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு அச்சத்தில் இருக்கிறேன், அச்சம் போக வேண்டும். 15% மக்கள் இந்தியாவில் வாழ்வோர் அச்சத்திலே வாழ முடியாது, எந்த நேரத்தில் வேணால் நம்மளை வந்து ஏதாவது செஞ்சிருவாங்கிற ஒரு அச்சத்தில் வாழ்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அச்சத்தில் இருக்காங்க,
கிறிஸ்திய கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த அச்சம் போக வேண்டும். இந்தியாவில் இருக்க குடிமக்கள் யாரும் அச்சத்தில் வாழக்கூடாது. இதில் இதையெல்லாம் முன்வைத்து இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வை மதிக்கின்ற, தமிழ்நாட்டை மதிக்கின்ற, மாநில உரிமைகளை மதிக்கின்ற, சிறுபான்மையை மதிக்கின்ற அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாகும். திலகரன் அவர்கள் சிவகைக்கு வந்தார் என்றால் செட்டிநாட்டு வழக்கப்படி விருந்தோம்பல் செய்து அவரை பத்திரமாக நாங்கள் அனுப்புவோம். இல்லை எங்கள் நம்ம தொகுதியில் மூணு கேந்திர விதையாக இருக்குது, மூணு கேந்திர விதையாக இருக்குது. ஆனால் கேந்திர விதையாளுக்கு பரிந்துரை பவர் எம்பி கிடையாது, இனிமே அது ஒன்றும் கிடையாது. நம்ம மூணு கேந்திர காரைக்குடி, அதுக்கப்புறம் இங்கே இந்த இந்த இடகா அரியக்குடி, அப்புறம் இதில் ஒன்று சிவகங்கையில், மூணு மூணு இடத்துல கேந்திர விதையாக இருக்குது. கேந்திர விதையா ஸ்கூலுக்கு வரவேற்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது. அவர் வந்து எனக்கு நண்பர் தான். அவர் எனக்கு அவர் தெரியும். மன்னார்குடியிலும் வந்தாருனாக்க நல்ல செட்டிநாட்டு வழக்கப்படி அவருக்கு விருந்தோம்பல் செய்து பத்திரமாக மீண்டும் மன்னார்குடிக்கு அனுப்பி வைப்போம். ஒன்றும் இருக்காது. ஒன்று அதான் அதான் நல்லா விருந்தோம்பல் செய்து பத்திரமாக அனுப்பி வைப்போம். அவருக்கு இங்கே ஒன்றும் இங்கே ஒருங்க வேலை இல்லை. நல்லா விருந்தாளியாக வைத்து விருந்தாளியாக அதை அந்த மூன்று வார காலத்துக்கு பின்னர் அவரை அனுப்பி வைப்போம். அவ்வளோதான். அதுதான் எனக்கு ஆச்சரியம் அடிச்சிருச்சு. நான் படித்தேன், ஒரு ஜோக் அடித்தேன், பேச்சுவார்த்தையில் இதை வந்து ஸ்தம்பித்து போய்விட்டது. ஏன்னா பாஜக அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் மூணு தான் நான் கேட்டோம், ஸ்தம்பித்து போய் அது அவர் அதில் ஒரு அதில் இருக்கவர்கள் காங்கிரஸ் உணர்வு இருக்கிறவர்கள் அனைவருமே வெளியே வந்துட்டாங்க, காங்கிரஸோடு வந்துட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க. அது ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கல, அவர் ஒரு லோன் ரேஞ்சர் தான் அவர், அவ்வளோதான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.